ஐடியாஸ் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ரைஸ் அண்ட் ஃப்ளாக்ஸீட் மாஸ்க் தான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணி வந்துட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இது கொஞ்சம் வியர்டாக இருந்தாலும் ரிசல்ட் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம சேனல்லையும் இதை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதான் இந்த ஒரு ஷார்ட் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடில் தான் நான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது அப்படியே நம்ம வந்துட்டு வேக வச்சோன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸையும் ஃப்ளாக்ஸீடையும் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ 2 ஸ்பூன் வந்துட்டு ரைஸ் எடுத்திருக்கேன். அண்ட் சேம் அதே குவான்டிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீடும் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ ஃப்ளாக்ஸீடு வந்து பார்த்திங்கன்னா நார்மலி கடையிலேயே வந்துட்டு கிடைக்கும். ஸோ ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீ அங்கேயும் வந்துட்டு வாங்கலாம். அண்ட் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் ரொம்ப வந்துட்டு பவுடரெல்லாம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் இந்த மாதிரி இருந்தாலே வந்துட்டு போதும். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வெசல் எடுத்துக்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு டம்ளர் நான் வந்துட்டு ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஊற்றுறதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இந்த பவுடர். ஸோ இதை வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே குக் பண்ணுங்கள். அண்ட் இப்படி பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது நல்லா வந்துட்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். லைக் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்தக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு கூல் டவுன் ஆகணும். நம்ம ஹீட்டோடையும் எடுத்து ஃபேஸில் போட முடியாது. ஸோ நல்லா கூல் டவுன் ஆக விட்டுடலாம். அண்ட் கூல் டவுன் ஆகிற டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வந்துட்டு திக்கான ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இது வந்துடும். அண்ட் இப்போது நல்லா வந்துட்டு கூல் டவுன் ஆகிட்டு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம டேரெக்டாக வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஃபேஸில் வந்துட்டு நிற்கவே இல்லை. ஸோ நானே வந்துட்டு கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு அப்ளை பண்ணேன். ஸோ மோரோவர் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த 2 இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஃபேஸ் பேக் போடுற கேப்பில் ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டன் பண்ணும். ஸோ நார்மலி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரைஸ் ஃபேஸ் பேக்லாமே நம்ம சேனல்லே ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது யூஸ் பண்ணும் போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா வந்துட்டு பிரைட்டாக வந்துட்டு தெரியும். 1 ஷேட் வந்துட்டு கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி தான் வந்துட்டு தெரியும். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் செகண்ட் வந்துட்டு இந்த ஃப்ளாக்ஸீட் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் வர இந்த ஜெல் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்துட்டு நல்லா சாஃப்டன் பண்ணும். அண்ட் சப்பிளாக்குறதுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவே வந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதான் இது. ஸோ இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மோரோவர் வந்துட்டு ஃபேஸ் பேக் ஃபுல்லாமே நான் எப்படியோ கஷ்டப்பட்டு நான் என் ஃபேஸில் வச்சுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் நிறையாவே பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை ஏன் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி என்னோடய ஹேண்ட்ஸுக்கும் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு என் ஃபேஸில் வச்சுருப்பேன். அண்ட் இது வந்துட்டு காயும் போது வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கின்னை வந்துட்டு டைட்டன் பண்ணுது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ரிங்கிள்ஸ் எல்லாமே வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பேக்லாமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு நல்லா ஸ்கின்னை வந்துட்டு டைட்டன் பண்ணுது. ஸோ எனக்குமே வந்துட்டு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ பேசக்கூட முடியாத அளவுக்கு அந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணியிருந்துச்சு. அண்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வந்துட்டு கையிலேயே இப்படி பண்ணி பார்த்தேன். பட் வந்துட்டு அவ்வளோவா க்ளீனாக வந்துட்டு வரல. ஸோ அகெயின் நம்ம வந்துட்டு வாட்டரில் வாஷ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக நான் போய் டைரெக்டாகவே வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபேஸ் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ தொட்டு பார்க்குறக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நல்லாயிருக்கு. அண்ட் ஃபேஸ் வந்துட்டு பிரைட்டாக தெரியுதா அப்படின்றத நீங்கள் தான் வந்துட்டு சொல்லணும். அண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அண்ட் பார்க்கறது கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் லிட்டில் பிட் ஓகேயான ஃபேஸ் பேக் தான். அண்ட் நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் ஏதாவது புதுசாக அது ஃபேஸ் மாஸ்க் ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம்.